நீங்க ஒரு படம் நேத்து காட்டினதே நான் ஒரு 1000 முறை பார்த்தேன்னு எனக்கே ரொம்ப மெய் சிரித்து போச்சு. எதுங்க நந்தனா படம் பார்க்கும்போது நான் இத்தனை முறை பார்த்திருக்கேன்னு சொன்னோடனே இந்த படத்தை ஏன் இவ்வளோ பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒரு வசனம் தான் சிலுக்க வச்சது எனக்கு. அப்போ படம் கூட எனக்கு சிலுக்க வைக்கல, உண்மை ரூபமா நீங்க உட்காந்து பேசுறீங்க இல்லையா இதுதான் எனக்கு உருவாகும். ஆமா, நேரா அவர் வந்து எனக்கு தத்ரூபமா அப்படியே காமிக்கிறாரு. அவரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவர் வாழ்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆன்ம பொருளாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் அப்படியே இன்ஸ்பயர் பண்றாரு அவரு. அவங்க உணர்றாங்க உணரல, அவர் மாவட்டுக்கு இன்ஸ்பயர் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் இதுவாகி போச்சு, சகஜமாகி போச்சு. சகஜமாகவே உள்ளு வெளின்னு ரெண்டா இல்லவே இல்லாமல் இந்த சைடு பூரா கிடையவே கிடையாதுப்பா. எழுந்து கொள்பவன்றவன்லாம் கிடையவே கிடையாது. புரிந்து கொள்பவன் கிடையாது, அறிந்து கொள்பவன் கிடையாது, தெரிந்து கொள்பவன் கிடையாது, அறியாமை கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கெல்லாம் நாயகன் வந்து நான். கனவையும் நான் தான் காணுது, உங்க உடம்பு தெரியாது, ஆனா உங்களுக்கு சம்பவங்கள்லாம் நீங்க ஈடுபடுவீங்க கரெக்டா கனவுல. அது என்னது மறைமுக ஆட்டம், இதே கதை தான் அங்கேயும். இங்கேயும் வந்து நம்ம முகம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம முகத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம உள்ளுக்குள்ள சகஜமா இருந்துட்டு இருக்க மாதிரி இந்த முகத்துக்கு பரிச்சயமான இந்த முகமே நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலா எல்லாம் ஊன உடல் தாட்ஸ் எல்லாம் பிட் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இன்டெலிஜென்ஸ், அதுக்கு உப்பத்தொட்டி இன்டெலிஜென்ஸ், அதுல பிரயோஜனமே இல்லை. அதை நம்பிக்கிட்டு வாழ்க்கைங்க, அது கட்டுற பணம், அது கட்டுற பாதுகாப்பு, அது எப்படி பாதுகாப்பை கொடுக்க முடியும்? அது ஒவ்வொரு செகண்ட் போயிட்டே இருக்க உற்பத்தியான தாட் இல்லையே. நீங்களாம் நடுவில் நடுவில் கோத்துட்டீங்கன்னா யார் பண்ற தப்பு? அது நம்ம கோத்துக்கூடாது. இங்க கனவா முடியணும், இந்த க்ஷண வாழ்க்கை கனவா முடியணும். கனவா முடிஞ்சதுன்னா கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து குரு சன்னதி ஹெல்ப் பண்ணும், சத்சங்கம் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் நான் சொல்ற அந்த சும்மா இரு சொல்லற இல்லை, நீங்க உட்காந்து உட்காந்து அப்படியே ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாத அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லை, நீங்களே இல்லைங்க முத்தியில, நீங்க இல்லைன்றது அப்படியே அந்த உணர்ச்சிக்குள்ள வந்து தனியா அமுதவல்லி இல்லைன்றது அங்க அப்படியே வந்து ஆழ்ந்த உறக்கமா மாறிடும், சுரூபமா வரும். ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இங்க சமாதி சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்க வந்து கிளியரா ஹரிச்சந்திரனே ஹரிச்சந்திரனை, ஒரிஜினல் ஹரிச்சந்திரன் எப்படி, நடிக்கிற ஹரிச்சந்திரன் எப்படி, நடிக்கிற ஹரிச்சந்திரன் கண்டிப்பா தெரியும்ல, தான் பெரிய மோசடி பேர் வழி ஹரிச்சந்திர நாடகத்துக்கு நம்ம தான் கேரக்டர் சூட் ஆறோம் அதனால போட்டிருக்கோம் தெரியும்ல. ஒரிஜினல் ஹரிச்சந்திரன் எப்படி கேக்குறேன் இல்ல, அந்த மாதிரி சமாதி சுகம் பொறுமா. சும்மா இருல நீங்க பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மா கிளிம்ஸ், ஆழ்ந்த உறக்கம் அப்படியே வந்து இருக்கும். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல நடிப்பு கருவி கருணாதிகள் அடங்கி கிடக்கு, எழுந்துக்கல, அந்த உடம்போட எழுந்துக்க போகுது. அதான் உடம்போட எழுந்ததை பார்க்கணும் நீங்க, உடம்போட உடம்பு உணர்ச்சியா தான் அமுதவல்லிக்கு ஒரு நினப்பு வரணும், வந்தே தீரும், இரட்டைகள்ல வரும். அது வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதை நல்லா உத்து பார்க்கறதுக்கு தான் இந்த சும்மாயிரு. இப்போ ஒன்று பண்ணுங்க, சும்மாயிருல ஈடுபடுங்க. என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது மூச்சு வீச்சு எந்த ரெஃபரன்ஸ் வந்தாலும் என்னன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள சிதறல்கள் இருக்கு தெரியுமா நீங்க, அதாவது தவறுதல்கள் வழி தப்புதல்கள் அதுதான் நடந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி வரும்? நீங்க பண்ணதெல்லாம் வரும், நினைவுகள் தான் வரும். ஸோ நினைவுகளை வந்து நினைவுகள் வரும் பொழுது யாருக்குன்னு பார்க்குற அளவுக்கு அங்கே ஷார்ப்னஸ் கொஞ்ச நேரம் இரு அப்படி சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து என்ன, நீங்கள் வந்து நேரடியாக சைலன்ஸ் வந்ததுன்னா சைலன்ஸ் தான், சப்புன்னு சைலன்ஸ். அது வந்து எண்ணமற்ற சைலன்ஸ்ன்றதுல உறுதியாக தெரியணும். உடம்ப சாராத, உடம்ப சார்ந்ததுன்னா அங்கே எண்ணம் இருக்கும், நான்பாவமாக இருந்ததுன்னா எண்ணம் இருக்கும், உணர்ச்சி இருக்கும். உணர்ச்சியும் எண்ணமும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அது தூக்கம் மாதிரி, அது சமாதி சுகம். ஆனா அதை வந்து தொடர்ந்துன்னு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், அது சகஜமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, யதார்த்தமா ஒரு யதார்த்தமா நிற்கும், நீங்களும் யதார்த்தத்தை யதார்த்தமா விடணும், சேர்க்கவே கூடாது, நீங்க வரக்கூடாது உள்ள. நீங்க வர்றதுதான் வந்து நான் பழசு பழையப்பா இதுல இருந்து வருவீங்க, அப்படி பண்ணணும். இதுக்கு மூச்சு வீச்சு எத்துக்கும் போகக்கூடாது,